வண்டு முருகனாக இருந்தேன். என்னையே மகத்திலேயே மிச்சி மிச்சி நண்டு முருகனாக்கிட்டாங்கடா. ஏனுங்க, உங்களை நம்பி தானே இதெல்லாம் பண்ணுறா. ஆ, இன்னைக்கு மீட்டிங் நம்மளுக்கு திருப்தியே இல்லைங்க. ஐயோ, என்னாச்சுங்க ஃபிடல்? ஆ, என்ன கேள்வி கேட்டுக்கிறீங்க? ஆ, ஒரு நாட்டோட முதலமைச்சர் நான், எனக்கே மரியாதை இல்லைன்னா என்னது இது? எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியாக படலையப்பா. அப்படின்லாம் இருக்காதுங்களே. ஆமாம், இல்லையா வேண்ணா? ஆ, ஏனுங்க, நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு? என்ன சொன்னேன்? நான் மசால் டீ தானே வச்சு சொன்னேன். சாதா டீ வச்சுருக்கிறீங்க, நம்மளுக்கு மூடே அப்செட் ஆகி போச்சுங்க. மன்னிச்சிருங்க ஃபிடல், நான் கூட உங்களுக்கு பொறுப்பு வந்துருச்சோன்னு நினச்சி ஒரு நிமிஷம் பதறிட்டேன். என்னவோ வாங்க, பேருக்கு தான் முதலமைச்சருங்க. ஏ, என்ன வெக்கு வெக்குன்னு போயிட்டு இருக்கிறீங்களா? ஆ, நாட்டில் என்ன செய்தி நடக்குதே ஏதாவது சொல்லு, அப்படி போயிட்டே இருக்கிற. ஆ, தலைப்பு செய்தியெல்லாம் என்னப்பா? படியப்பா. அதிமுகவில் இனி யாரும் மீடியாவிடம் பேசக்கூடாது, ஆலோசனை கூட்டத்தில் முடிவு. நல்ல படிச்சுதானே கையெழுத்து போட்டா? ஆ, நல்ல வழக்கம் போல ஓபிஎஸ் வேலையை காட்டிட்டானே. தம்பி ஃபிடலே, நீ என் கவட்டிக்கு கீழே குண்டில் அணுகுண்டே வச்சாலும் என்னை இந்த இடத்துலருந்து காலி பண்ணவே முடியாதப்பா. ஏனப்பா, நீ எதா பேசுனியா? நீ காட் ப்ராமிஸா நான் பேசலாம் இல்லையா? அதிமுகவிற்கு ஒற்றை தலைமை பிரச்சனை இல்லை, அமைச்சர் ஜெயக்குமார் கருத்து. ஜெயக்குமாருக்கு மெயின் ரோட்டில் பிரச்சனை, நம்மளுக்கு எட்டு வழி சாலையில். ஐயோ, 15 பேர் தலைமைக்கு வந்தாலும் ஆட்சி கவிழக்கூடாது, அதுதானே உங்கள் டார்கெட்டு? எடப்ஸ்லேருந்து சிவி சண்முகம் வரைக்கும் ஒரே டார்கெட்டு தான். இந்த கூட்டம் இருக்கிற வரைக்கும் நம்மளை யாராலையும் கவிழ்க்க முடியாது. அட, சரி, என்னப்பா படியப்பா. இரட்டை தலைமை தொடரும், வைத்தியலிங்கம் கருத்து. அதாவது வழக்கமாக நான் தான் ஆட்சி நடத்துவேன். பன்னீரு, நீ காசிக்கு இல்லை கைலாயத்துக்கே காவடி எடுத்தாலும் பிட்டுனுகிறாதியோ. இவனுங்களா ரெட்டத்தலைமை வேண்டான்னு கோரிக்கை வைக்கிறானுங்க, இவனுங்களே ரெட்டத்தலைமை வேணும்னு கோரிக்கை வைக்கிறானுங்க. இருங்கடா, மோடிக்கு மூடு சரியில்லாதப்ப உங்களை போட்டு கொடுத்து. ஏனப்பா, நீ எதாவது பேசுனியா? நீ இல்லையே, நான் மௌனமாக தான் இருக்கிறேங்க. அதுக்கு படி, எட்டு வழிச்சாலைக்கு நிலம் பறிப்பு இல்லை, பழனி. மக்கள் தானாகவே முன் வந்து எட்டு வழிச்சாலைக்கு நிலம் கொடுத்தனர். இப்படித்தான் சொல்ல போற. 3000 கோடிடா, 3000 கோடி. என்ன சொன்னீங்களா? ஒண்ணும் இல்லடா, சும்மா டஸ்ட். இந்த ஆள் மரியாதை இல்லாமல் பழனின்னு போட்டிருக்கிறாங்க, அதை கவனிக்கிறதுக்கு துப்பு இல்லை. ஆனால் இந்த ஆள் மைண்ட் வாய்ஸ் பூரா காசு காசுன்னு தான் அலையுது. சரி, நம்ம பொழப்ப பார்ப்போம். நம்ம சன்னை வச்சு கோவை டு தேனி ஒரு 10 வழி சாலையை நல்லா தீட்டிடணும். ஏனப்பா, நீ எதுவும் பேசுன? இல்லைங்க, சும்மா தான் இருக்கேன், அமைதியாக. இல்லைங்க, பேசுனாலும் பேசாத மாதிரி தான் இருக்கேன். நீபடி நீபடி. தமிழகத்துக்கு மத்திய அரசிலிருந்து 5000 கோடி அளவிற்கு வர வேண்டிய நிதியை பெறவே அமைச்சர் வேலுமணியும் தங்கமணியும் பியூஷ் கோயலை சந்தித்தனர். நீ மோடியை கரெக்ட் பண்ணுறதுக்கு கவர்னர் அனுப்பியிருக்கிற, நாங்கள் யார் தெரியுமில்ல? பியூஷ் கோயலையும் அமித்ஷாவையும் சந்திக்கவே அனுப்பிச்சிருக்கிறான். ஏ, பியூஷ் கோயல் ரயில்வே துறை அமைச்சர், அவர்கிட்ட போய் நீ தமிழகத்துக்கு நிதி ஏற்கிறாங்களாம். நல்ல காது பெருசாக இருந்தால் போதும், அழகாக குத்தி விட்டு வேடிக்கை பார்ப்பார் பழனி. என்ன ஒரு மிஸ்டேக் ஆகி போச்சு, அவங்க ரயில்வே துறையாமா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பெரிய ஏதாவது ரயில் புட்டி வாங்கும்போது பாரு. டேய் டேய், ஆனால் அடுத்த செய்தி என்னன்னு படி, கோட்டா விட்டுக்கிறா. தமிழக மின்வாரியத்தில் 30 வெளிமாநிலங்களுக்கு வேலை வழங்கியது எப்படி? ஹைகோர்ட் கேள்வி. மின்சாரத்துறை அமைச்சர் தங்கா என் ஆட்சி காப்பாற்று வேலையை பார்ப்பானா, இல்லை எந்த ஊரில் எந்த ஊருக்கார வேலைக்கு போகிறான்னு பார்ப்பானா? என்ன இளவா போச்சு. என்னங்கண்ணா? அட, ஒன்றைகிட்ட இல்லை, அது அது என்ன இளவது, அது என்ன என்றது? மைண்ட் வைஸ் ஆனால் அதுதான் மைண்ட் வைஸ். சரிண்ணா சரிண்ணா. இந்த வெளிமாநிலத்துக்காரங்க எல்லாம் இங்கே வந்து வேலை பார்க்குறதுக்கு கையெழுத்து போட்டவனே நான் தான். ஆனால் நிதி பூரா இடம்ஸுக்கு விழுகுது. ம், ஜாலியாக. ஏ, இதா அவன் பேசிட்டு இருக்கிறான் தெரியும். நீ வர்றே. ஆலோசனை கூட்டத்துக்கு சிரித்து கொண்டே சென்றோம், சிரித்து கொண்டே வெளியே வந்தோம். அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பேட்டி. அதாவது இந்த ஆள் முதல்ல பேட்டி கொடுக்கும்போது லைட்டாக டவுட் இருந்ததுங்க, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்ன அளவுது, சிரிச்சுக்கிட்டே வெளியே வர்றதுக்கு நாங்கள் என்ன தாண்ட்ராம் ஸ்டாண்டப் காமெடியாக பண்ணிட்டு இருந்தோம், எதாவது எடுத்தவனுங்க. அதே தான். என்னங்கண்ணா? ஒன்றும் இல்லைடா, உன்ற வேலை பாடுறா. ஏ ஏ தங்காண்டே, அட என்ன ப்ரீசைன்ட்டுக்கிற, என்ன கூப்பிட்டீங்களான்னு கேட்டால் கூப்பிடலன்னு நம்பிங்க.
அப்புறம் கூப்பிட்டேன்னு கேட்டா என்னன்னு திட்டுவீங்க. எதுக்கு வம்பு? ஐயாலுமே இப்ப கூப்பிட்டேன்டா. அது சரி என்னன்னு படி. சிறையில் இருந்து முன்கூட்டியே வெளியே வருகிறார் சசிகலா. ஐயோ என்னது, முன்கூட்டியேவா? யோ என்ன மிக்கி மவுஸ் மூஞ்சி வச்சு இப்படி உட்காந்துக்கிற? வா வேட்டி தூக்கி போட்டு திவரு திவருன்னு ஓடிட வேண்டியதா? ஐயோ முன்கூட்டியே வா. அட தங்கா எந்த பக்கம் போறதுரா? ஐயோ ஐயோ இதுக்கு எதுக்கு இந்த ஆள் இப்படி ஓடிட்டு இருக்கிறாரு? வந்த உடனே சாஸ்டாங்கமா காலில் விழுந்துட்டா முடிஞ்சுது. விட்ட தெரியாத புள்ள, நேற்று வந்த ஆள் தானே.